வணக்கம் குழந்தைங்களா, இன்னைக்கு இன்னைக்கு தமிழில் நெக்ஸ்ட் பாடம் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோன்னா, உள்ளங்கையில் ஓர் உலகம் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போகிறோம். இந்த பாடம் எதை பற்றினா, கணிப்பொறி, அதாவது கம்ப்யூட்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் கம்ப்யூட்டர் பார்த்துருக்கோமா? கம்ப்யூட்டரில் என்னென்ன இருக்குது? மானிட்டர் இருக்குது, கீபோர்ட், மவுஸ், சிபியு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம ஸ்கூலில் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா கம்ப்யூட்டரு. இப்போ இதை பற்றி தான் ஒரு பாடல் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? உள்ளங்கையில் ஓர் உலகம், உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன். அதாவது இதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், உலகை உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கலாம். அதான் உலகை சுற்றி காட்டிடுவேன், உனக்கு மகிழ்ச்சியை தந்திடுவேன், என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு, ஏதாவது மீனிங்கோ இல்லை ஏதாவது ஒரு மேக்ஸ் போடணும் அப்படின்னா, கண் மூடி கண் திறக்கிறதுக்குல என்னும் முன்னே சொல்லிடுவேன். இணைய வழியில் அனைவரையும் இணைத்தே இருக்க செய்திடுவேன். இணையம்னா நெட் கனெக்ஷன், இன்டர்நெட். இப்போ எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறோம், நெட் இல்லாமல் யாராவது இருக்கோமா? எல்லா மொபைல் எல்லாருமே ஆண்ட்ராய்ட் மொபைல் தானே வச்சுருக்கீங்க. அதான் இணைய வழியில் அனைவரையும் இணைத்தே இருக்க செய்திடுவேன். கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணை புரிவேன். முன்னெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு செய்தி அனுப்பணும் அப்படின்னா போஸ்ட் மூலியமாக அனுப்புவாங்க, சரிங்களா? இல்லைன்னா டெலகிராம், தந்தி, இந்த மாதிரி அனுப்புவோம். ஆனால் இப்போலாம் என்னது, வாட்ஸ்அப் மொபைல்லையோ இல்லை மெயிலு, கம்ப்யூட்டர்லேருந்து கணிப்பூர்லேருந்து மெயில் மூலியமாகவும் விரைந்து அனுப்ப துணை புரிவேன். அதாவது கண்மூடி கண் திறக்கிறதுக்குலாம் என்ன ஆகும், அவங்களுக்கு மெசேஜ் போய் சேர்ந்துடும். அதான் சொல்கிறாங்க, தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. தகவல் களஞ்சியம், தகவல் களஞ்சியம் நான் தான், தரணி போற்றி மகிழ்ந்திடுமே. தரணி அப்படின்னா உலகம், தரணி அப்படின்னா என்ன, சாரி, ஆட்சி செய்கின்ற, தரணி அப்படின்னா ஆட்சி செய்கின்ற, அதாவது உலகம், உலகம் போட்டிட எல்லாம் நான் மகிழ்ந்திடுவேன். உலகை சுற்றி உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே. உலகத்தை சுற்றி உன்னோட கையில் உளவிடும் கணினி யார், நான் தான். என்றும் ஓய்வு எனக்கில்லை, எதிலும் சோர்வு எந்திலே. எனக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது, சோர்வுங்க டயர்னஸே ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எழுதிக்கிட்டே இருக்கோம், மேக்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம், கை வலி எடுக்குதா இல்லையா, என்ன ஆகுது? ஆனால் கம்ப்யூட்டரில் நம்ம போடுறப்ப என்னது, எதுவுமே சோர்வு இல்லை. அதான் எதிலும் சோர்வு என்றில்லை. எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஒரு நொடியில். ஏதாவது மீனிங்கோ பொருளோ ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா ஒரு நொடியில் அந்த செய்தியை நான் எடுத்து கொடுத்துருவேன். உள்ளங்கையில் ஓர் உலகம், உள்ளதை காட்டும் கண்ணாடி, என்றே என்னை எல்லாரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவார். என்ன சொல்கிறாங்க, உள்ளத்தை காட்டும் கண்ணாடின்னு சொல்லி எல்லாரும் என்னை அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் உள்ளங்கையில் ஓர் உலகம். பாடல் புரியுதா? இங்கே பாருங்கள், பாடல் பொருள் கொடுத்துருக்காங்க. கணினி நமக்கு தகவல்களை உடனடியாக தருவதால் மன மகிழ்வு ஏற்படுகிறது. இணையத்தின் மூலமாக நல்ல நட்பை உருவாக்குகிறது. கடித போக்குவரத்தை விரைந்து செயல்படுத்துகிறது. கணினி சிறந்த தகவல் களஞ்சியமாக செயல்படுகிறது. உலகையே உள்ளங்கையில் தரவல்லது. ஓய்வில்லாமல் உழைப்பதால் எந்த செய்தியை கேட்டாலும் உடனடியாக எடுத்து தருகிறது. உள்ளதை உள்ளபடி காட்டும் கண்ணாடியாக கணினி செயல்படுகிறது. பாடல் பொறி புரியுதா? பாருங்கள், அடுத்து சொல் பொருள் கொடுத்துருக்காங்க. தரணி அப்படின்னா ஆட்சி செய்கின்ற, சோர்வு களைப்பு, ஏற்றம் உயர்வு. அடுத்து சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஏற்றம் என்ற சொல்லின் பொருள், ஏற்றம் அப்படின்னா என்னது, உயர்வு. ஏற்றம் அப்படின்னா என்ன, உயர்வு. உயர்வு. என்று கூட்டல் இல்லை, இச்சொல்லை சேர்த்தெழுத கிடைப்பது என்றும், சாரி, என்று இல்லை. அடுத்து முன்னே என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பின்னே. கணினி டேஷ் வழியே அனைவரையும் இணைக்கிறது. அது இணையம், இன்டர்நெட் வழியாக எல்லாத்தையும் நம்ம இணைக்கிறது. ஓகே, புரியுதா? என்ன பண்ணுறீங்க, வீட்டில் பாடலை படித்து பார்க்குறீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.